நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச ரகுநாத சேதுபதி இருக்கார்ல, அவர் அந்த மன்னரோட கோட்டை தாங்க இந்த கோட்டை. இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதோடய சில பகுதிகள் மட்டும்தான் இங்கே இருக்குது. ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. யார் விடாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டு ஒரு பொறியாளர் வச்சு இதை வந்து கட்டியிருக்காங்க. கட்டப்பமோட வீழ்ச்சிக்கு பிறகு வந்து இது வந்து ஆங்கிலேயரோட பிடியில் போயிடுச்சு. சில காலம் வந்து மருது சகோதரர்களோட கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்திருக்கு. நமக்குள்ளேயே சண்டை போட்டு இவங்க வந்து மாறி மாறி இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த கட்டப்பம்மன் வந்து ஆங்கிலேயர்கள் தேடிட்டு இருக்கும்போதில் வந்து அவர் ஓடிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்களே, அந்த சமயத்தில் கட்டப்பம்மன் அவரோட தம்பி உமத்துரை அவங்களாம் இந்த இடத்துல வந்து பதுங்கியிருந்ததாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கட்டப்பம்மன் ராமநாதபுரம் வந்தார்னா இந்த இடத்துல தங்கிட்டு போவாராம், அந்த மாதிரி ஒரு சொல்லணும் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோட்டையில். அப்புறம் இந்த கோட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நுழைவாயில் இருந்ததாக சொல்கிறாங்க. சும்மா இப்போ வெளியில் மட்டும்தான் தெரியுது. இந்த கோட்டை ரொம்ப பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. வெறும் பாட்டலும் கேட்டலுமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு சூழல் தான் இப்போ நிலவிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்டைகள் நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஆனால் உள்ளே தான் கொஞ்சம் பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், அந்த பழைய கால கட்டடங்கள், இந்த மாதிரி கட்டடங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் நிறையா பார்க்கலாம். பராமரிக்க வேண்டிய ஒரு இடம், ஆனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து போன இடம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக ஏதாவது ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் அவங்க வந்து கலந்து யோசிப்பாங்களாம். இந்த மாதிரி ஒரு இடம்தான், ஆனால் ரொம்ப மோசமான நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 புறமும் வாசல் இருக்குமா, நுழைவாயில் இருக்குமா, அந்த மாதிரி இருக்குது. இதான் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கோட்டையோட மேலேருந்து பார்க்கும்போது அதோடய வியூ இப்படி தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இதான் விஜய ரகுநாத சேதுபதியோட ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம். அதோட ஒரு பகுதி தான் இருக்குது. முழு பகுதியில் ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. மற்ற இடத்துலாம் பூராமே இந்த மாதிரி வீடுகள் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இருக்கக்கூடிய பார்க்கும்போது ஒரு மைதானம் மாதிரி இருக்குது. ஆனால் அது மைதானமா இல்லை இது கோட்டையா அப்படின்றது தெரியல.